ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி மாமா சமையலில் ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராஜ்மாவில் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜ்மா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 7-8 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. ராஜ்மாலாம் நல்லா டபுளாகி இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. நல்லா ஊறின ராஜ்மாவை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 தக்காளி பழம் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அண்ட் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பயிரில் வேற உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச ராஜ்மா சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா பிரட்டி விடுங்க. இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு அண்ட் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ராஜ்மா மசாலா ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிருங்க. இது அப்படியே பரிமாற வேண்டியது தான். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராஜ்மா மசாலா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.